ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம ஒரு சூப்பரான ஜாப் அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம் அது என்ன அப்டேட் அப்படிங்கிறது பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சேனல ஃபுல் அண்ட் ஃபுல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் பிரைவேட் ஜாப்ஸ் அப்டேட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த சேனலுக்கு நீங்க புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டனையும் பிரெஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஃபாஸ்டாவே ரிசீவ் ஆகும் இப்போ நம்ம பார்க்க போற ஜாப் அப்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மத்திய அரசோட பணியாளர் தேர்வாணையம் அதாவது ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன்ல இருந்து புதிய வேலைவாய்ப்பு அறிவிப்பு ஒண்ணு வெளியிட்டிருக்காங்க இந்த ரெக்ரூட்மெண்ட்ல ஹெட் கான்ஸ்டபிள் ஏடபிள்யூஓ டிபிஓ கான்ஸ்டபிள் இந்த ஜாப் போஸ்டிங் எல்லாமே வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இந்த ஜாப் ரெக்ரூட்மெண்ட்ல டோட்டலா ரெண்டாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி எட்டு வேகன்சிஸ் இருக்கு அப்படிங்கறதும் மென்ஷன் பண்ணிருக்காங்க இதுல வந்து ஹெட் கான்ஸ்டபிள் ஏடபிள்யூ டிபிஓ க்கு வந்து ஆண்கள்ல ஐநூத்தி எழுபத்தி மூணு பேரும் பெண்கள்ல வந்து இருநூத்தி ஐம்பத்தி நாலு வேகன்சிஸும் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க அவங்களோட சேலரி ரேஞ்ச் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரத்து ஐநூறு ரூபாய்ல எண்பத்தி ஓராயிரத்தி நூறு ரூபாய் வரைக்கும் ப்ரொவைட் பண்றதா வந்து சொல்லியிருக்காங்க அடுத்ததான் கான்ஸ்டபிள் டிரைவர் ஜாப் போஸ்டிங்கு ஆண்கள்ல ஆயிரத்தி நானூத்தி பதினோரு வேகன்சிஸ் வந்து ப்ரொவைட் பண்றதா சொல்லியிருக்காங்க அவங்களோட சேலரி ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தோம்னா இருபத்தி ஓராயிரத்தி எழுநூறு ரூபாயிலிருந்து அறுபத்தொன்பதாயிரத்தி நூறு ரூபாய் வரைக்கும் வந்து ப்ரொவைட் பண்றதா சொல்லியிருக்காங்க அடுத்ததா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ஹெட் கான்ஸ்டபிள் அசிஸ்டன்ட் வயர்லெஸ் ஆப்ரேட்டர் டெலிபிரிண்டர் ஆப்ரேட்டர் அந்த ஜாப் போஸ்டிங்க்கு டென்த் டுவெல்த் வந்து பாஸ் மென்ஷன் பண்ணிருக்கோம் இல்லனா மெக்கானிக்கம் ஆப்ரேட்டர் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் வந்து பெற்றிருக்கணும் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க கான்ஸ்டபிள் டிரைவர் ஜாப் போஸ்டிங்கு டென்த் டுவெல்த் பாஸ் பண்ணிருக்கவங்க அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறதும் ஓட்டுநர் வச்சிருக்கணும் அப்படிங்கறதும் வந்து இந்த ஜாப்கான ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஜாப்க்கு அப்ளை பண்றவங்க குறைந்தபட்ச வயது வந்து பதினெட்டு வயது வயசுல இருந்து அதிகபட்சம் இருபத்தி ஏழு வயசுக்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க கான்ஸ்டபிள் டிரைவர் ஜாப் போஸ்டிங்க்கு அப்ளை பண்றவங்களோட ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தோம்னா இருபத்தி ஒரு வயசுல இருந்து அதிகபட்சமா முப்பது வயசுக்குள்ள இருக்கணும் அப்படிங்கறதும் சொல்லிருக்காங்க இந்த ஜாப் போஸ்டிங்ல எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன்ஸ் வந்து வைப்பாங்க அதுக்கப்புறமா பிசிக்கல் இன்சூரன்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் டெஸ்ட் அதாவது பி எம்டி டெஸ்ட் வந்து நடத்தப்படும் அப்படிங்கறதும் மென்ஷன் பண்ணிருக்காங்க இந்த ஜாப்க்கு நம்ம ஆன்லைன்ல தான் அப்ளை பண்ண முடியும் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்றதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எஸ் சி எஸ் டி e இவங்களுக்கு எல்லாமே வந்து விண்ணப்ப கட்டணம் இல்லை அப்படினு சொல்லிருக்காங்க மற்ற விண்ணப்பதாரர்கள் எல்லாருமே விண்ணப்ப கட்டணம் 100 ரூபாய் வந்து செலுத்தணும் அப்படினு சொல்லிருக்காங்க இந்த ஜாப்ல அப்ளை பண்றதுக்கான அப்ளிகேஷன் லிங்க் அப்படினு பார்த்தீங்கன்னா ssc.nic.in இந்த லிंकல போய் நீங்க ஈஸியாவே வந்து இந்த ஜாப் போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணிக்கலாம் இந்த ஜாப்க்கான ஆபீஷியல் அப்ளிகேஷன் லிங்க் நோட்டிஃபிகேஷன் லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறோம் அத கிளிக் பண்ணி நீங்க ஈஸியாவே இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்க முடியும் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட் வந்து 29/7/2022 இந்த டேட்க்குள்ள இந்த ஜாப்க்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் இந்த ஜாப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இல்லாட்டி உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்கலாம் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க இதே போல இந்த சேனல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் பிரைவேட் ஜாப்ஸ் அப்டேட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஃபாஸ்டாவே ரிசீவ் ஆகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க